வணக்கம், வெல்கம் டு மில்லியன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். ஒரு வெப்சைட்டை காட்டினோம், ஒரு ஆப்பு எந்த வகையில் சிறந்ததாக இருக்கும், அதில் இருக்கிற வசதிகள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆன்லைன் ஸ்டார்ட் அப் சீரீஸோட 2வது எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஆப்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மொபைல் யூசர் இருக்காருன்னா அவரோட தன்னுடைய மொபைல் பயன்பாட்டில் 90% வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் தான் செலவு பண்ணுறாரு, 10% மட்டும்தான் ப்ரௌசரில். ஸோ ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒன்று வெப்சைட்டை சர்ச் பண்ணணும் அதோட டொமைன் நேம் மூலிமா, அல்லது ஜஸ்ட் வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிராண்டோட நேம் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பயன்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து வெப்சைட்ஸை காட்டிலும் ஆப்ஸில் தான் தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறாங்க. ஸோ இது உங்கள் பிஸ்னஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, புஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ். நீங்கள் வெப்சைட் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஒரு இமெயில் தான் வரும். கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க, ஆஃபர் சென்ட் பண்ணுவாங்க. பட் மொபைல் ஆப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்களுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம், அப்டேட் சென்ட் பண்ண முடியும், ஆஃபர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ண முடியும், இன்ஸ்டன்ட் அப்டேட் சென்ட் பண்ண முடியும். உங்கள் கஸ்டமர்கிட்ட உங்கள் ப்ராடக்ட்டை அடிக்கடி மார்க்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வெப்சைட்டை காட்டிலும் ஆப்பில் தான் இருக்குது. ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸுங்கிறது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஆப் இஸ் அ மோர் பவர்ஃபுல் இகாமர்ஸ் டூல். ஸோ ஒரு வெப்சைட்டை காட்டிலும் ஆப் மூலிமா உங்களுக்கு 3 மடங்கு வாடிக்கையாளர்களும் 3 மடங்கு சேல்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரிசல்ட். இப்போ உங்கள் ஆப்பை வந்து ஒரு கஸ்டமர் வந்து டவுன்லோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 40%க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாடிக்கையாளர்கள் உங்களுடைய ஆப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு பர்ச்சேஸை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மொபைல் ஆப்ஸோட பயன்பாடும் இன்னும் வருங்காலத்தில் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியே ஆகாது. வெப்சைட்டை காட்டிலும் மொபைல் ஆப்ஸ்க்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது இந்த டேட்டா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த ஸ்கேலில் கொண்டு போகணும் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பிரத்யேகமான ஆப் டெவலப் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.